நீங்க அப்படி ஒரு கணக்கு இன்னைக்கு என்னன்னா தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். நேற்று என்ன பார்த்தோம்? Thank you.
தசம வடிவம் என்னது? 0.75. என்ன டவுட் இருக்கா? 0.75. ஓகேமா. பெற்ற மதிப்பெண் 75% சொன்னானா? பின்ன வடிவம் என்னது? 75/100. ஓகே, தசம வடிவங்கறது எத்தனை ஜீரோ இருக்கோ அத ஸ்பான் தள்ளி புள்ளி வச்சிரணும். அப்ப என்ன 0.75 சொல்ல கூடாது, 75. ஓகேவா? நெக்ஸ்ட் பயிற்சி 2.2 நான்காவது கணக்கு. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர், இனி அதை தசம எண்ணாக மாற்றுக. சரியாமா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கல்வி அறிவு பெற்ற மக்கள் எத்தனை சதவீதம்? கல்வி அறிவு பெற்ற மக்களின் சதவீதம் 70.5% வந்து எத்தனை? 70.5%. இதுக்கு பின்ன வடிவம் என்ன சொன்னேன்? ஓட்டங்களை சேகரித்தால் அதை என்ன மாத்தணுமா? மாற்றுக. இருக்குதம்மா, என்ன எழுதணும்? ஓட்டங்களின் சதவீதம் எவ்வளவு? ஓட்டங்களின் சதவீதம் எழுது. ஓட்டங்களின் சதவீதம் சதவீதம் ஈக்குவல் எத்தனை சதவீதம்? 86%. இப்ப இதுக்கு பின்ன வடிவம் என்னது? பின்ன வடிவம் அப்படின்னு மதன் சொல்லு. 86/100. அடுத்து தசம வடிவம் தசம வடிவம் இப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.86. ஒரு பாக்ஸ் போட்டு ஆன்சர் வந்து ரோல் பண்ணி காட்டினா தான் தெரியும். தாமிரம் மட்டும் எவ்வளவு இருக்கு? 260 கிராம் இருக்கும். கொடுத்துருக்காங்க
மொத்துக்கு 26%, இந்த மொத்த அளவு கியூல எவ்வளவு கிராம் தாமிரம் இருக்கான், 200 கிராம் தாமிரம் இருக்கு நம்ம கொடுத்துட்டாங்க, அதனால ஈக்குவல் டு 260. இந்த கியூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த கியூவை கண்டுபிடிச்சு அந்த கியூட மதிப்பை இதுல போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும், 260 கிராம் வரும். சரி, நம்ம இந்த கியூவை கண்டுபிடிக்க போறோம். கியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கியூ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் இடதுகை பக்கத்துல வச்சுக்கணும். சேம் இதுக்கு அடுத்து 26 ரூபாய் 100 ரூபாய் இங்க வரும்போது என்னவாயிடும், 260 வந்து இங்க உள்ளது. இந்த 26 பை 100 பெருக்கல உள்ள 26 பை 100 இங்க வரும்போது என்னவாயிடும், என்னவா தலைகிழியா மாறும். அப்ப 26 பை 100 என்ன மாறும், 100 பை 26. புரிஞ்சுதா? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். நேற்று பார்த்தோம்னா அதே மாறிடும். நம்ம ஈஸியா அடி கொடுத்துடலாம். ஓர் 26 26 ஓர் 26 26 இந்த ஜீரோ இருக்குதா, இந்த ஜீரோ சேர்த்துக்கணும். என்ன வரும் ஒரு உலக கலவையோட அளவு நமக்கு தெரியாது, தெரியாதனால அதுக்கு ஒரு நம்மளா என்ன செஞ்சுக்கணும், நம்மளா எடுத்தனால கியூ எங்க. அடுத்தது அது தாமிரத்தோட அளவு மட்டும் எவ்வளவு, 260 கிராம். அப்ப 126னா கியூக்கு எவ்வளவுன்னு பாக்கணும். அப்ப அந்த கியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு 26 பை 100 இந்த சைடு வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னேன், 100 பை 26 ஓர் 26 26 10 26 எவ்வளவு, 260. 10 100 பார்த்தனா 1000. இது செக்கிங் தான். சரியா, இது செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக செக்கிங்காக இது போட்டிருக்கேன். சரியா, நீங்க இது வரைக்கும் கணக்குல செஞ்சா போதும். ஓகே, 19 ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ₹90 எவ்வளவு குறைஞ்சிருக்கா, ₹50 குறைஞ்சிருக்கு. குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப எவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்கு, 90 to 50. அப்ப எத்தனை ரூபாய், 40 ரூபாய் செஞ்சிருக்கு. அந்த குறைவின் சதவீதம் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த அசல் தொகையுடைய சதவீதமோ இல்ல குறைக்கப்பட்ட விலையுடைய சதவீதமோ கேட்கல. அந்த எவ்வளவு குறைக்கப்பட்ட தொகை குறைஞ்சிருக்கும், 90 to 50. அப்ப அந்த தொகையில் ஏற்பட்ட மாற்றம் என்னது, 40 ரூபாய். தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 40 ரூபாய். 90 - ₹50 கழிச்சா எவ்வளவு ரூபாய், 40. இப்ப இந்த 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 ரூபாய்க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சதவீதம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? என்ன
B. P. Okay, P.